உன் புதுமைகளை பறைசாற்ற எனக்கு நாதா. அபய குரல் கேட்டு ஓட்டமும் நடையும் ஆங்காங்கே தேடி கால்கெடுக்க நடந்து இடி மின்னல் மலைதாக்கி விடாமல் ஈசன் தவித்தான் ஊனுறக்கமின்றி உரிமையோடு தன் செல்வங்களை ஊரங்கும் தேடி நாவரண்டு போய் எதிர்காற்று புயலாய் கலங்கி விடாமல் ஏழை ஆடுகள் சிக்கி விடாமல் ஐயங்கள் தவிர்த்து தாகம் தீர்த்து ஒற்றுமையாய் செல்ல நல்வழி காட்டி ஓதினார் காதிலே தேவ வார்த்தை அவுடதமா இறைவார்த்தை போதித்து அக்தே வழி என்று எடுத்து சொன்ன நல்லாயனாம் இயேசுவின் வழியில் உண்மையை மட்டும் போதித்து நாளொன்றுக்கு 13 புதுமைகள் வீதம் கோடான கோடி புதுமை செய்த அற்புதரின் 13 புதுமைகளான மீன்களுக்கு போதித்தல் நற்செய்தியை கழுதை நற்கருணையை கழுதை வணங்கியது விஷம் அருந்தியது காணாமல் போன பொருட்களை கண்டெடுத்தது ஒரே நேரத்தில் 3 இடங்களில் போதித்தது குழந்தை இயேசுவிடம் உறவாடுதது தந்தையை சாவிலிருந்து மீட்டல் அரசரை மனமாற்றம் செய்தல் கடலில் தத்தளித்தவர்களை காப்பாற்றுதல் முடக்குவாதமுற்றவரை குணமாக்குதல் சாத்தானிடமிருந்து பெண்ணை மீட்டல் துண்டான கால் சேர்க்கப்படுதல் ஊமையை பேச வைத்தல் ஆகியவற்றை தாங்கிய பதாதைகளையும் வண்ண பூக்களையும் கையில் ஏந்திய வண்ணம் தாய் சேயை நோக்கி பயணமித்து ஒரே குடும்பமாய் வருகிறது. நாமும் வருகை பவனிக்கு பயணமிப்போம். Thank you.
புதுப்பிக்கப்படும் ஓர் உயர்ந்த நாள். தாய் சேயோடு இணையும் ஒரு அன்பின் நாள். சேய் தாயை அரவணைத்து மகிழும் மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளை மிகுந்த ஆர்ப்பரிப்போடும் ஆனந்தத்தோடும் உற்சாகத்தோடும் கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தாய் மக்கள் பங்கு சார்பில் அருள் விளையும் அஞ்சு கூட்டு விளையில் ஐந்தாம் திருவிழா வாழ்த்துக்களை கூறுவதோடு அன்பாய் வரவேற்று மாலை வணக்கங்கள் குறித்தாக்கிக் கொள்கின்றேன். பணியாற்றுபவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள், மறைபணியாற்றுபவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள், சிறந்த மறைப்பணி ஆற்றுபவர்கள்தான் புனிதர்கள். இப்படிப்பட்ட சிறந்த மறைப்பணி ஆற்றுபவர்கள் நம் புனித அந்தோனியார் என்ற மைய சிந்தனையை சிந்தித்து மனித நேயத்தை மாண்புடன் காத்து அதன் வழியாக நம் வாழ்வை வளப்படுத்த ஒரே குடும்பமாக நாம் கூடி வந்துள்ளோம். இறைவன் பலவீனர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மேல் தூய ஆவியை பொழிந்து அவர்களை அபிஷேகம் செய்து பலனுள்ள இறை வாக்கினராக மாற்றினார். அதே போன்றுதான் நம் புனிதரும் ஐரோப்பாவில் திருப்பலில் கலந்து கொண்ட பொழுது முறையுரையாற்ற நிர்பந்தப்படுத்தப்பட்டார். அவர் தூய ஆவியின் ஏவுதலால் அனைவரும் பிரமிப்பித்து போகும் அளவுக்கு சிறந்த மறையுரை ஆற்றியதோடு குருத்துவ மாணவர்களுக்கும் மக்களுக்கும் சிறந்த மறையுரை ஆற்றி
பாவிகளை மனம் திரும்ப செய்தார். நமது குடும்பங்களிலும் பங்குகளிலும் சமூகத்திலும் சிறந்த மறைவியாளர்களை உருவாக்க அடிப்படையான குடும்ப ஜபம் ஆன்மீக வளர்ச்சி காரியங்களுக்காக பங்கில் செய்யப்படும் பக்த சபைகள் இயக்கங்களில் ஈடுபட்டு நமது குழந்தைகளை சிறந்ததொரு மறையுரையாளர்களாக உருவாக்க நம்மை ஆயத்தப்படுத்தும் போது நம்மிடம் இயேசுவின் மதிப்பீடுகளான அன்பு, இரக்கம், எளிய மனம், கனிவு, தூய்மை, அமைதி, நீதி ஆகியவை பெருக்கெடுத்து நம்மை பேறு பெற்றவர்களாக மாற்றும் என்று நற்செய்தி வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. நாமும் தன்னலம் துறந்து புனிதரை போன்று பொதுநலத்தோடு மறைபரப்பு பணியில் ஈடுபட தேவையான ஞானத்தை வேண்டி கோடி அற்புதர் புனிதர் அந்தோனியார் வழியாக கல்வாரி பரியாம் தாகப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். மறைபரப்பு பணிக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இப்போது ஒளியாம் இறையேசுவை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை நாங்கள் ஒவ்வொருவருமே தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் தூய அந்தோனியார் கடந்த ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருமே அதை உணர்ந்திருக்கின்றோம். அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் ஒரே குடும்பமாக பல்வேறு திசைகளிலிருந்து இங்கு குழுமியிருக்கிறோம். இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் தகுந்த விதத்தில் பங்கு பெற நாம் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். காரணங்களுக்காகவும் குடும்பங்களிடையே நல்ல உறவுகளை புதுப்பிக்க தவறிய காரணங்களுக்காகவும் பிறருக்கு முன்மாதிரியாக வாழ தவறிய காரணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னித்தருள்வாய் இறைவா. இளையோராகிய நாங்கள் எங்கள் பெற்றோர் மற்றும் பெரியோரின் அறிவுரையை கேட்க மறந்த காரணங்களுக்காகவும் நவநாகரிக உலகில் ஊடகங்களுக்கும் அலைபேசிக்கும் அடிமைகளாக வாழ்ந்து இயற்கையை பேணிக்காக்க தவறிய காரணங்களுக்காகவும்
ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு பங்கின் வளர்ச்சிக்கு உழைக்காத தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னித்தருள்வாய் இறைவா. சிறார்களாகிய நாங்கள் எங்கள் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படியாத காரணங்களுக்காகவும் ஒழுங்காக சிறார் இயக்கம் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு சென்று இறைஞானத்தை கற்றுக்கொள்ள தவறிய தருணங்களுக்காகவும் நாள்தோறும் திருப்பலிக்கு சென்று இறை பிரசன்னத்தை உணர தவறிய தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னித்தருள்வாய் இறைவா. மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன், மன்னி தருள உன்னை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னி தருள உன்னை இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். வாழும் எல்லாமல்ல இறைவா,
புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஒரு தாயின் வயிற்றில் கரு உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தாய் என்னென்ன துன்பங்கள் பட்டாள் என்பதையும் அந்த தாயையும் தந்தையையும் எவ்வாறு காத்து வழிநடத்தி பராமரிக்க வேண்டும் என்று தொபியேலி என்பவர் தன்னுடைய மகனான தோபித்துக்கு எவ்வாறு அறிவுரை வழங்குகிறார் என கூறும் வாசகத்தை வாசிக்க கேட்போம். பெற்றோருக்கு கைமாறு செய்யும் மனநிலையை உருவாக்குவோம். இன்றைய முதல் வாசகமானது தோபித் எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 4 இறைவசனங்கள் 3-12 முடிய. எனவே அவர் தம் மகன் தோபித்தை அழைக்க அவரும் தந்தையிடம் வந்தார். மகனுக்கு தந்தை பின்வருமாறு அறிவுரை வழங்கினார். நான் நல்லடக்கம் என்னை நல்லடக்கம் செய், உன் தாயை மதித்து நட, அவள் வாழ்நாள் விருப்பத்தை செய், எவ்வகையிலும் அவளது மனதை புண்படுத்தாதே. மகனே, நீ அவளது வயிற்றில் இருந்தபோது உன் பொருட்டு அவள் தாங்கிய பல துன்பங்களை நினைத்துப்பார். அவள் இருந்ததும் அவளை என் அருகில் அதே கல்லறையில் அடக்கம் செய். மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை. பாவம் செய்யும் அவருடைய கட்டைகளை மீறவும் ஒரு காலம் விரும்பாதே. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதியின் வழியில் செல்லாதே. ஏனெனில் உண்மையை கடைபிடிப்போர் தங்கள் முயற்சியில் வெற்றி காண்பார்கள். நீதியை கடைபிடிப்போர் அனைவருக்கும் உன் உடைமையிலிருந்து தர்மம் செய். நீ தர்மம் செய்யும் போது முகம் கோணாதே. ஏழை எவரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. அதனால் கடவுள் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார். உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்ப தர்மம் செய். உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு. சிறிது செல்வமே இருப்பின் சிறிது கொடு. ஆனால் தர்மம் செய்ய தயங்காதே. இவ்வாறு துன்பத்தின் நாள் வரும்போது நீ உனக்கென்ன பெரும் செல்வம் சேர்த்திருப்பாய். நீ செய்யும் தர்மம் உன்னை சாவிலிருந்து விடுவிக்கும், இருளிலையில் செல்லாதவாறு காப்பாற்றும். தர்மம் செய்வோர் எல்லோருக்கும் அது உன்னத இறைவன் திருமுன் சிறந்த பணியாகிறது. மகனே, எல்லா வகை தீய நடத்திலிருந்தும் உன்னை காத்துக்கொள். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் மூதாதையரின் வழிமரபிலிருந்து ஒரு பெண்ணை மணந்துகொள். நம் இறைவாக்கினர்கள் மக்களாயிருப்பதால் உன் தந்தையின் குலத்தை சேராத வேற்றின பெண்ணை மனம் செய்யாதே. மகனே, தொன்று தொட்டே நாம் மூதாதையராக விளங்கும் நோவா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோ ஆபியோரை நினைவில் கொள். அவர்கள் எல்லோரும் தங்கள் உருவின் முறையிலிருந்தே பெண் கொண்டார்கள். கடவுளின் ஆசியால் மகப்பேறு பெற்றார்கள். அவர்களுடைய வழிமரபில் இஸ்ரேல் நாட்டை உரிமையாக்கிக் கொள்.
இது ஆண்டவரின் அருளுக்கு இறைவனுக்கு நன்றி Thank you.
மற்றும் சினமானது நமது குடும்ப ஒற்றுமையை குலைத்து குழப்பத்தை உருவாக்கி உறவுகளை ஊறுபடுத்தி சச்சரவுகளை உருவாக்கி இழிவு நிலைக்கு அழைத்து செல்கிறது. ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டி மன்னித்து வாழும்போது தூய ஆவியார் நம்மை எவ்வாறு புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார் என்று தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். புதிய வாழ்வு வாழ வாசகத்தை வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள். 25-32 முடிய பக்கம் 361. ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். அலைக்கு இடம் கொடாதீர்கள். திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும். மாறாக தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
வகை கொள்ளுங்கள். ஈனனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களை. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன் இருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் முகத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி. உண்மையிலே மிக அருமையான ஒரு உணர்வாக இருக்கின்றது. ஒரு வருடம் இந்த கன்னியாகுமரி பங்கிலும் அஞ்சுக்குட்டிவிளை கிளை பங்கிலும் நாங்கள் ஆற்றிய பணி உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்க நினைத்தோம். அதனால்தான் நாங்கள் வருகின்ற பொழுதே எல்லோருடைய முகங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு விதமான புன்முறுவல், ஒரு விதமான மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக எங்கள் மூவருக்கும் ஒரு அருமையான உணர்வை தருகின்றது. நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் எங்களுடைய அல்மா மாத்தரில் வந்திருக்கின்றோம் என்றார். அப்படி என்றால் தங்களுடைய தாயின் வீட்டில் திரும்பி வந்தோம் என்ற ஒரு நினைவைத்தான் எங்களுக்கு தருகின்றது. என்றால் உங்களுடைய உபசரிப்பு, உங்களுடைய வரவேற்பு, உங்களுடைய பாசம் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துகின்றது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புத புதுமைகளை பல புரியும் புனித அந்தோனியார் பதுவை நகரில் மட்டும் வழிபடவில்லை, ஆனால் உலகம் அனைத்திலும் திருச்சபையிலேயே மிக சிறந்த புனிதர்களில் ஒருவராக இன்றும் வழிபடப்படுகின்றார் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் நிமித்தமே. புனித அந்தோனியார் இளம் வயதில் மிகவும் அறிவாளியாக இருந்தாலும் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் சிறு வயது முதலே மறைபரப்பு நான் பணியை ஆற்ற வேண்டும், ஒரு குருவாக நான் மாற வேண்டும் என்ற
ஒரு தாகத்துடன் தான் அவர் வாழ்ந்து வந்தார். அதனால் தான் 15 வயதிலேயே அவர் முதன் முதலாக அகஸ்டீனியன் சபையில் சேருகின்றார். ஆனால் அகஸ்டீனியன் சபையில் சேர்ந்த பிறகு அவருக்கு ஒரு ஆசை, நான் மொரோக்கோ நாட்டிற்கு மறைபரப்பு பணியை ஆற்ற வேண்டும், அங்கு நான் மறைசாட்சியாக என்னுடைய உயிரை துறக்க வேண்டும், இயேசுக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் இவருக்கு முன்பாக பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த 4 சகோதரர்கள் மொரோக்கோ நாட்டுக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் சில மாதங்கள் கழித்து அந்த 4 பேருடைய உடல்களும் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அவருடைய உடல்கள் அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படுகின்றன. இப்படி அந்தோனியாருடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தான் சேர்ந்த அகஸ்டீனியன் சபையை விட்டுவிட்டு அவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேருகின்றார். ஒரே ஒரு குறிக்கோளுக்காக, நான் எப்படியாவது இந்த மொரோக்கோ நாட்டிற்கு செல்ல வேண்டும், என்னுடைய சகோதரர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்களோ இயேசுக்காக அதுபோல நானும் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரே ஆர்வத்தில் பிரான்சிஸ்கன் சபையில் அவர் சேருகின்றார். ஆனால் அவர் செல்லுகின்ற அந்த பயணமானது கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகின்றது. அவர் மொரோக்கோ நாட்டிற்கு செல்ல ஆசைப்பட்டாலும் அவர் சென்ற அந்த கப்பலானது சிசிலி என்ற இடத்தை அவர் அடைகின்றது. கடும் காற்று புயலினால் அதனுடைய பயணம் தொடர முடியவில்லை. சிசிலி என்ற இடத்தில் அவர் புனித பிரான்சிஸ்கு அசிசியாரை சந்திக்கின்றார். அங்கே இவருடைய நட்புறவு ஏற்படுகின்றது. பிரான்சிஸ்கு அசிசியார் சவேரி அப்படி அந்தோனியாரை பார்த்து கூறுகின்றார், இந்த பகுதியிலேயே ஒரு பங்கை தருகின்றேன், அந்த பங்கில் நீ மறைபரப்பு பணியை ஆற்ற வேண்டும் என்று அவரிடம் அன்பு கட்டளை இடுகின்றார். புனித அந்தோனியார் மொரோக்கோ நாட்டிற்கு செல்லுகின்ற பயணத்தை விட்டுவிட்டு அவர் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் அழைப்பை ஏற்று பக்கத்து பங்கில் அவர் பணியாற்றுகின்றார். இவ்வாறாக நாம் முன்னுரையில் வாசி கேட்டது போல ஐரோப்பாவின் போர்லி என்ற இடத்தில் புனித அந்தோனியார் ஒரு குறிப்பிட்டத்திற்காக செல்லுகின்றார். புனித அந்தோனியாரை பற்றி அவ்வளவாக யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு குருவாகத்தான் அந்த திருநிலை பட்டத்திற்கு அவர் செல்லுகின்றார். ஆனால் செல்லுகின்ற அந்த குருத்துவ திருநிலைப்பாட்டில் பிரீத் பண்ண வேண்டிய அந்த குரு அங்கே வரவில்லை. யார் மறைவுரை ஆற்றுவது என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை அங்கு விலவுகின்றது. அப்பொழுது அந்தோனியாரிடம் அந்த பணியானது பொறுப்பானது ஒப்படைக்கப்படுகின்றது. புனித அந்தோனியார் எந்த ஒரு தயாரிப்பையும் இல்லாமல், அவருக்கு எந்த ஒரு வாசமும் பார்க்காமல், எந்த ஒரு மைய கருத்தும் பார்க்காமல் அவர் கேட்டுக்கொள்கின்றார்கள் மறையுரை ஆற்ற வேண்டும் என்று. புனித அந்தோனியார் மறையுரையை ஆற்றுகின்றார். எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் ஆற்றிய அந்த மறையுரையானது மனிதர்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் புனித அந்தோனியார் இறை வார்த்தைகளை மேற்கோள் காட்டி மறையுரை ஆற்றினார். தன்னுடைய வாழ்வையே அவர் மறையுரையாக விளக்கி கொடுத்த பொழுது மக்கள் அவரிடம் ஒரு சிறப்பான பண்பை கண்டார்கள். தூய் ஆவி அவரிடமும் இறங்கி வந்தது, தூய் ஆவி அவரிடம் குடிகொண்டுள்ளது என்பதை மக்கள் உணர்ந்தார்கள். சிறிது சிறிதாக உடனடியாக குறுகிய காலத்திலே புனித அந்தோனியாருடைய புகழ் எங்கும் பரவுகின்றது. மக்கள் நாடுகளை கடந்து, மக்கள் மாநிலங்களை கடந்து புனித அந்தோனியாருடைய மறையுரையை கேட்க வருகின்றார்கள். ஏனென்றால் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறை வார்த்தையை படித்து, மறை வல்லுனருடைய வார்த்தைகளை படித்து, அதை தியானித்து தன்னுடைய மறையுரையை அதன் வெளிப்பாடாகவே எடுத்து காட்டினார். இதுவானது மக்களுடைய உள்ளங்களை மிக கவர்ந்தது, மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தியது. புனித அந்தோனியார் மறைபரப்பு பணி எவ்வாறு ஆற்றினார் என்றால், தன்னுடைய சொற்களால் மட்டுமல்ல தன்னுடைய செயல்களாலும் தான் புனித அந்தோனியார் தன்னுடைய மறைபரப்பு பணியை ஆற்றினார். தன்னுடைய மறையுரைகளிலே புனித அந்தோனியார் ஒரே ஒரு கருத்தை எப்பொழுதும் சொல்லுவார். என்னவென்றால், ஒருவர் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் என்றால் அவர் வெவ்வேறு விதமான மொழிகளை பேசுவார் என்று. நாம் கழிந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடினோம். தூய் ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த சீடர்கள் வெவ்வேறு 16 மொழிகளில் பேசுகின்றார்கள். இதைத்தான் புனித அந்தோனியார் மேற்கோள் காட்டுகின்றார். யாரெல்லாம் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வெவ்வேறு மொழிகளை பேசுவார்கள் என்றால், வெவ்வேறு மொழிகள் என்பது அவருடைய மொழியானது எப்படி இருக்கும் என்றால், தாழ்ச்சி, எளிமை, பொறுமை, தன்னடக்கம்,
ஒற்றுமை சமாதானம் அன்பு என்ற நற்பண்பு போன்ற மொழிகளைத்தான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் வெளிப்படுத்துவார் என்று இப்படி அந்தோனியார் தன்னுடைய மறையுறைகளிலே எடுத்து கூறி வந்தார். இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையாகவும் இப்படி அந்தோனியார் கொண்டிருந்தார். இன்னும் அதிகமாக இப்படி அந்தோனியாருடைய மறையுறைகளின் மறைபரப்பு பணியின் முக்கிய அம்சம் என்னவென்றால், இப்படி அந்தோனியாருடைய மறைபரப்பு பணியாக இருக்கட்டும், அவருடைய வாழ்வாக இருக்கட்டும், எதை மையப்படுத்தியதாக இருந்ததென்றால், சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்துவையே மையப்படுத்தியதாக இருந்தது. அவர் அடிக்கடி கூறி வந்தார், நாம் இயேசுவில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நாம் முகம் பார்க்கின்ற கண்ணாடியைப் போல சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நாம் உற்று நோக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தனித்துவம், நம்முடைய மதிப்பு என்னவென்று நம் ஒவ்வொருவருக்கு வெளிப்படும் என்று இப்படி அந்தோனியார் எடுத்து கூட்டி வந்தார். இதைத்தான் தன்னுடைய வாழ்வாகவும் கொண்டிருந்தார். இப்படி அந்தோனியாருடைய மறைப்பு பணியாக இருந்தாலும் அவருடைய வாழ்வாக இருந்தாலும் நாம் தியானித்து பார்க்கின்ற பொழுது மூன்று விதமான பண்புகள் இப்படி அந்தோனியாருடைய வாழ்வையும் மறைபரப்பு பணியிலும் வெளிப்படுகின்றது. முதன் முதலாக இப்படி அந்தோனியார் இறைவனிடத்தில் அன்பு கொண்ட மனிதராக இருந்தார். அந்த இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் தியாகம் செய்கின்ற அளவுக்கு இயேசுவை அன்பு செய்த மனிதராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அந்த ஆண்டவரையே துதித்து அவரையே போற்றுகின்ற மனிதராக இருந்தார். அதனால்தான் புனித பெருவெஞ்சர் அழகாக கூறுவார், புனித அந்தோனியாருடைய அழியா நாக்கை பார்த்து, ஓ மிகவும் பரிசுத்தமான நாவே, நீ கடவுளை வாழ்த்தி போற்றியதால் நீ அழிவிலிருந்து காக்கப்பட்டாய் என்று புனித பெருவெஞ்சர் அந்தோனியாருடைய அழியா நாவை பற்றி கூறுவார். இப்படி என்றால் புனித அந்தோனியார் இறைவனிடத்தில் அன்பு கொண்ட மனிதராக இருந்தார். அந்த இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்கின்ற அளவுக்கு புனித அந்தோனியார் இறைவன் மீது அன்பு கொண்டிருந்தார். இரண்டாவதாக புனித அந்தோனியார் அயலாரிடத்தில் அன்பு கொண்ட மனிதராக விளங்கினார். எவ்வாறு என்றால், புனித அந்தோனியார் வாழ்ந்த அந்த பதுவை நகரத்தில் பணக்காரர்கள் ஏழைகளை, அவர்கள் ஏழைகளுக்கு கடன்களை கொடுத்து மிகவும் அதிகமான வட்டிகளை வசூலித்து அவர்களை ஏமாற்றி அவர்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஏழைகள் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஏழைகள் இன்னும் ஏழைகளாக இருந்து வந்தார்கள். இதை இப்படி அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய மறைபரப்பு பணியில் அவர் எதிர்த்து வந்தார். பணக்காரர்களுக்கு எதிராக சாடினார். அவர்கள் சொன்னார், நீங்கள் ஏழைகளை வஞ்சித்து வாழ்கிறீர்கள் என்று, அவர்களிடம் வட்டி வசூலிக்கிறீர்கள் என்று அவர்களை கேட்டு வந்தார். இதனால்தான் புனித அந்தோனியார் இறந்த அந்த ஆண்டில் அனைத்து பணக்காரர்களும் தாங்கள் பிறருக்கு கொடுத்த கடன்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார்கள் என்று அந்த வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகின்றது. இவ்வாறாக புனித அந்தோனியாருடைய வாழ்வானது அயலாரிடமும் அன்பு கொண்ட வாழ்க்கையாக இருந்தது. இயேசுவின் மீது எவ்வளவு அன்பு கொண்டாரோ அந்த அன்பானது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அயலாருடைய அன்பில், அயலாறு மீது அன்பு கொண்டது மூலமாக வெளிப்பட்டது. மூன்றாவதாக, புனித அந்தோனியார் இறைவனிடத்தில் மட்டுமல்ல, அயலாரிடத்தில் மட்டுமல்ல, அவர் அனைத்து உயிர்களிடமும் அன்பு கொண்ட மனிதராக விளங்குகின்றார். இதைத்தான் புனித அந்தோனியார் மீன்களுக்கு மறையுறை ஆற்றிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புனித அந்தோனியார் ஸ்பெயின் நாட்டுக்கு செல்லுகின்றார். அங்கே ஸ்பெயின் நாட்டு ஒரு ஆலயத்திற்கு சென்று புனித அந்தோனியார் மறையுறை ஆற்றுகின்றார். அங்குள்ள மக்கள் அவருடைய மறையுறை கேட்பதற்கு தயாராக இல்லை. அந்தோனியார் மிகவும் கோபம் கொண்டு அந்த நாட்டு கடற்கரையோரங்களில் வருகின்றார். அப்பொழுது அவருக்கு சிந்தனை வருகின்றது, நான் எப்படியாவது இந்த மீன்களுக்கு நான் மறையுறை ஆற்றுவேன் என்று. புனித அந்தோனியார் மீன்களுக்கு மறையுறை ஆற்றுகின்றார். மீன்கள் அனைத்தும், பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைத்தும் தன்னுடைய தலையை உயர்த்து வைத்து புனித அந்தோனியாருடைய மறையுறை கேட்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகின்றது. புனித அந்தோனியார் இந்த மீன்களுக்கு என்ன மறையுறையை ஆற்றியிருப்பார் என்று புனித பிரான்சிஸ்கு அசிசியார் அவருடைய வாழ்க்கையை பற்றி தியானித்து எழுதுகின்ற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றார். புனித அந்தோனியார் மீன்களுக்கு என்ன சொல்லியிருப்பார் என்றால், மீன்களே, நீங்கள் உண்மையிலேயே பேர் பெற்றவர்கள். ஏனென்றால் நோவாவின் காலத்தில் இந்த உலகம் அழிக்கப்பட்ட போது நோவாவுடன் சேர்ந்து நீங்களும் கடவுளால் பாதுகாக்கப்பட்டீர்கள். நீங்கள் அழியாமல் பாதுகாக்கப்பட்டீர்கள். எனவே நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று மீன்களை பார்த்து கூறியிருப்பார். இரண்டாவதாக புனித அந்தோனியார் என்ன கூறியிருப்பார் என்றால், ஆண்டவர் இயேசு
ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பலக செய்து 5000 பேருக்கு உணவளித்த போது நீங்கள் தான் மிக முக்கியமான பங்கு ஆற்றினீர்கள் என்று அந்த மீன்களுக்கு அறிவித்திருப்பார். மூன்றாவதாக புனித அந்தோனியார் இந்த மீன்களுக்கு என்ன கூறியிருப்பார் என்றால், ஆண்டவர் இயேசுவுக்கு வரி செலுத்துகின்ற நேரம் வந்துகிற பொழுது நீங்கள் தான் அவருக்குரிய அந்த காசை கொடுத்தீர்கள் என்று புனித அந்தோனியார் இந்த மீன்களை பார்த்து கூறியிருப்பார். இவ்வாறாக நிச்சயமாக புனித அந்தோனியார் எவ்வளவு இந்த இயற்கை மீது, எவ்வளவு இந்த உயிர்கள் மீது அன்பு கொண்டார் என்று அவருடைய இந்த சிறு மறைவுரை மூலமே நாம் அறிந்து கொள்ள முடியும். இறுதியாக இந்த புனித அந்தோனியாருடைய வாழ்வு நமக்கு என்ன எடுத்து காட்டுகிறது என்றால், நாம் ஒவ்வொருவரும் மறைபரப்பு தளங்களாக மாற வேண்டும். நம்முடைய சமுதாயம் மறைபரப்பு தளமாக மாற வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் மறைபரப்பு தளமாக மாற வேண்டும். இதைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. நாம் எவ்வாறு மறைபரப்பு தளங்களாக மாற வேண்டும் என்றால், நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேச வேண்டும். ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும். இவ்வாறாக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும், நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய சமூகமும் மறைபரப்பு பழங்களாக மாற முடியும். எவ்வாறு புனித அந்தோனியார் இறைவன் மீது அன்பு கொண்டு, அயலார் மீது அன்பு கொண்டு, இந்த உயிர்கள் மீது அன்பு கொண்டு மறைபரப்பு பணி ஆற்றினாரோ, அந்த இயேசுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தாரோ, அதுபோல நாமும் இறைவனிடத்தில் அன்பு கொண்டு, அயலாரிடத்தில் அன்பு கொண்டு, இந்த இயற்கை நேசித்து நாமும் அந்தோனியாரை போல மறைபரப்பு தலங்களாக மாறுவோம். ஆமீன். நம் இறைவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகின்றார், கரம் பிடித்து காக்கின்றார். அத்தகைய இறைவனிடம் நம்முடைய வேண்டுதல்களை மன்றாட்டுகளாக எடுத்து சொல்வோம். நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று மொழிந்த இறைவா, இறைப்பணி ஆற்ற தெரிந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவத்தார் அனைவரையும் உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் பணி செய்யும் போது வருகின்ற இடர்களை ஏற்றுக்கொண்டும் எதிர்கொண்டும் பணியாற்ற தேவையான நல்ல உடல் உள்ள நலனை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த இறைவா, அனைத்து சிறார்களையும் உம் பாதம் தருகின்றோம். கோடை விடுமுறையை முடித்து புதிதாக பிறந்திருக்கும் இக்கல்வி ஆண்டில் நன்றாக கல்வி கற்று அதன் பயனாக நன்மை தீமைகளை அறிந்து தனது வாழ்வில் நல்லதை மட்டும் ஏற்றுக்கொண்டு நன்மை குரல் கொடுத்து வாழவும், வாழ்வில் வெற்றி கனியை எட்டிப்பிடிக்க நல்ல ஞானத்தை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. அரவணைக்கும் தெய்வமே இம் இறைவா,
அநாதைகள், கைவிடப்பட்டோர், ஏழைகள், விதவைகள், முதியவர்கள் ஆகியோரை நீர் நிறைவாக ஆசீர்வதியும், அவர்களை கண்ணின் மணி போன்று காத்து அவர்களின் உடனிருப்பை உணர்ந்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நல்ல மழையை தந்து விவசாயம் செழிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று மொழிந்த இறைவா, சிறந்த மறைபரப்பாளர் நம் புனிதர் என்ற மைய சிந்தனையை சிந்திக்கும் எங்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். பொதுப்பணிக்காக உழைக்கும் போது கிடைக்கக்கூடிய ஏராளமான அவப்பெயர்களை உரமாக்கி கொண்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழவும், புனிதரை போன்று முன் மாதிரியான வாழ்க்கை வாழ தேவையான வரங்களை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. உழைக்காதவன் உண்ணலாகாது என்று மொழிந்த இறைவா, தாய் பங்கு மக்களின் வாழ்வாதாரமான கடல் தொழிலையும் சேய் பங்கு மக்களின் வாழ்வாதாரமான வியாபாரத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும், எங்களுக்கு நல்ல தொழில் வளம் தந்து எங்கள் குடும்பமும் பங்கு சமூகமும் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கவும், தாய் சேய் உறவுகளின் ஆழத்தினை உணர்ந்தவர்களாய் அன்பு செய்து வாழ தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், நம் வேண்டுதலை கேட்டிடுவாரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை நோக்கி அமைதியாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ உமது திருப்பாதம் வந்துள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நீர் ஒருவரே அறிவீர். அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்தருளும். அவர்களுடைய குடும்பங்களில் எப்பொழுதும் மகிழ்ச்சி வழிந்தோடிட எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை பவனி. Thank you.
Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும். இறைவாழும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு நீ அனுப்பினீ. அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து என்னாலும் ஒரே குரலாய் சொல்வதாவது. இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே
மருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு ஓந்தராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
महिचि
மிக மகிழ்ச்சியான நாள், நிறைவான நாள். கன்னியாகுமரி இறை மக்களுடைய வருகை பவனியும் காணிக்கை பவனியும் மிகச்சிறப்பானதாக அமைந்திருந்தது. நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் அன்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் ஒருவருக்காய் இந்த நாட்களில் இறைவன் செய்து இந்த திருப்பலியை சிறப்பிப்பது மட்டில்லாத மகிழ்ச்சி, ஆனந்தம். இந்த ஒற்றுமை, இந்த உறவு என்னாலும் நீடித்திருக்க வேண்டும். இது மற்ற சமூகங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக என்னாலும் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். கன்னியாகுமரி இறை மக்கள் யாவருக்கும் அஞ்சு கூட்டு விலை பங்கு பேரவை பங்கு மக்களின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இரட்டிப்பான மகிழ்ச்சி, இன்னொரு மகிழ்ச்சி நம்முடைய முன்னாள் இணை பங்கு தந்தர்கள் வருகை தந்தது. உங்களுடைய முகங்களெல்லாம் பல்லாக இருந்ததை பார்த்தேன், உங்களுடைய ஆனந்தத்தை பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு சேர்ந்து அவர்களை பார்ப்பதில் எனக்கும் மட்டில்லாத மகிழ்ச்சி. உண்மையில் நான் இந்த பங்கிலே பணியாற்றியிருந்த பொழுது எனக்கு மிகவும் நன்றாக பிடித்தவர்கள் அருள் தந்தை ஆனந்த், ஸ்டாலின், டோனி ஜெரோம், பில்பட்டவர்கள். அருள் தந்தை வில்பர்ட் அவர்களை அழைத்திருந்தேன், சென்னையில் இருப்பதால் அவரால் வர முடியவில்லை. அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்திருந்தார். அவர்கள் இந்த ஒரு ஆண்டில் பணியாற்றிய பொழுது நல்ல நண்பர்களாக நல்ல உறவோடு என்னோடு பழகினார்கள். ஒருவேளை நான் சொல்லுகிற விஷயங்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட என் மீது கொண்ட அன்பால், என் மீது கொண்ட பாசத்தால் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்கி என்னோடு நன்கு உறவு பாராட்டி மிகச்சிறப்பாக செய்தார்கள். அவர்களை போன்று எனக்கு கிடைப்பது மிக கடினம். அவர்களோடு இருந்த நாட்கள் எனக்கு மகிழ்ச்சியான நாட்கள். மிக உற்சாகத்தோடு பணி செய்வார்கள். அவர்கள் செய்கிற அந்த உற்சாகம் ஈடுபாடு என்னையும் தொற்றிக்கொள்ளும் அவ்வளவுக்கு சிறப்பாக பணியாற்றினார்கள். அவர்களோடு உங்களோடு சேர்ந்து நானும் இந்த நாளில் அவளை பார்ப்பது மட்டில்லாத மகிழ்ச்சி, ஆனந்தம். எனவே மூவருக்கும் பங்கு இறை மக்கள் பங்கு பெறுவின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மழை வந்துவிட்டது. மிக சீக்கிரமாக இந்த திருப்பலியை முடிக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஏனென்றால் நான் திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாகவே அருள் தந்தை ஸ்டாலினுடன் மிகச் சீக்கிரமாக மறைவுரை முடிக்க வேண்டும் என்று சொன்னேன். எனக்கு எதிராக பெரிய கிளாக்கு, அதுபோக இதிலே ஒரு கிளாக்கு வைத்து அவரோட மிக சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் நமக்கு சமபந்தி நடைபெறுகிறது என்பதால். இந்த நாளினுடைய மிக முக்கியமான நிகழ்வு அன்பின் விருந்து. நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த விருந்திலே பங்கேற்பது மகிழ்ச்சிக்குரியது. தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல இந்த மக்கள் ஒன்றாக இருப்பார்களாக என்ற அந்த இயேசுனுடைய வேண்டுதல் தான் எனக்கு இந்த நேரத்திலே ஞாபகத்திற்கு வருது, நினைவுக்கு வருகிறது. எனவே இந்த சமபந்தியில், இந்த அன்பின் விருந்தில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக பங்கு பெறுவோம். மழை இருப்பதால் கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் பொறுமையோடு முழுமையாக இந்த அன்பின் விருந்திலே பங்கேற்று இந்த நாளை சிறப்புற செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கிற எல்லாரும் நிச்சயமாய் இந்த அன்பின் விருந்திலே பங்கு பெற வேண்டும். பங்கு பெறாமல் யாரும் சென்றுவிடக் கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை ஆறாம் நாள். நாளைய சிந்தனை தீமையை விரட்டி அடிக்கும் புனிதர். நாளை மாலை 6 மணி ஜெப மாலை, புகழ் மாலை, தொடர்ந்து திருப்பலி. அனைவருக்கும் நன்றி. ஒருவர் ஒருவருக்காய் தொடர்ந்து இறைவேண்டுதல் செய்வோம்.
எமக்கு நீர் தந்த அனைத்து கொடைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு நல்ல கால சூழலை ஏற்படுத்தி தொழில் வளத்தை ஆசிர்வதித்து அதன் வழியாக பிறல் நலனில் அக்கறை கொண்டு வாழ்வை வளர்ச்சியின் பாதைக்கு இட்டு சென்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. நல்ல ஆசிரியர் எம் இறைவா, கடந்த வருடம் வரை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலம் தந்து, நல்லதொரு தேர்ச்சி விழுக்காட்டினை தந்து, நல்ல துறைகளை தேர்ந்தெடுத்து படிக்க தேவையான ஞானத்தை தந்த உமது மேலான கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். கருணையின் தெய்வமே இறைவா, எங்களை இயற்கையின் சீற்றங்களான புயல், பெருமழை மற்றும் பேராபத்துக்களில் இருந்தும், கொடிய மற்றும் தீராத நோய்களில் இருந்தும், விபத்துக்களில் இருந்தும் பாதுகாத்த உமது மேலான கருணைக்காக நன்றி இறைவா, நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி அன்பார்ந்தவர்களே, உங்களை சந்திப்பதிலும் தந்தையை சந்திப்பதிலும் எங்கள் எல்லோருக்குமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. போன வருஷம் ஃபாதர்கிட்ட சொன்னோம், இந்த திருவிழாவுக்கு கூப்பிட்டாதான் வருவோன்னு நாங்கள் எல்லாருமே மிரட்டினோம். அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் ஃபாதர் எங்களை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மற்ற திருவிழாவுக்கு கூப்பிட்டா நாங்கள் வரவே மாட்டோம். கன்னியாகுமரி மக்கள் என்னைக்கு சிறப்பிக்கிறாங்களோ அன்னைக்கு கூப்பிட்டாதான் வருவோம். அதனால் மிரட்டலுக்கு பயந்து தந்தை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு உள்ள ஞாபகங்கள் எல்லாமே எங்களுடைய கண்முன்னாலே வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் வருகை பவனியில் வந்த விதம், சீர்வரிசை கொண்டு வந்த விதம், மிகவும் டயர்டாக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு எவ்வளவு கடினப்பட்டு நீங்கள் அரிசியை காய்கறிகளை அப்படியே வியர்வை சிந்தி கொண்டு வந்தீங்க. உண்மையிலேயே நல்லா மக்கள் இப்படி காணிக்க பவனியில் பங்கேற்கிறார்களே, அதைவிடவும் சிறப்பாக இது நம்முடைய குழந்தை வீடு அப்படிதானே. நீங்கள் எல்லாருமே தாய்மார்கள், இவர்கள் குழந்தை. குழந்தையை சந்திக்க வருகிறீர்கள். குழந்தையை சந்திக்க வரும்பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்கள் கொண்டு வருவீர்கள். அது கருப்பட்டியாக இருக்கிறது, அடுத்து வத்தல், மல்லி, காய்கறிகள், அடுத்து புளியும் கொண்டு வந்தீங்க, கடைசியில் ரெண்டு ஆட்டுக்குட்டியும் வருது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பங்கேற்பு மிகவும் அற்புதமாக இருந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பப்பட்டு இருந்தாலும் உங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்குகிறது.
இது என்னுடைய உள்ள மட்டும் பொங்கவில்லை, நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். ஏம்னா இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரியா, இல்லைன்னா விட்டாச்சுன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, மழையிலலாம் நனைஞ்சிருவீங்க, அதனால தான் சரியா. இதே போல தான் எங்கள் மூவருடைய உள்ளமும் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகின்றது. மழை வெள்ளம் வழிந்தோடுகின்றது போல எங்களுடைய உள்ளமும் வழிந்தோடுகின்றது. என் அடுத்த வருஷம் இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக ஃபாதர் கூப்பிட மாட்டாங்க. ஆமாம், இனி நாங்கள் மிரட்ட முடியாதுல்ல, அதனால் அடுத்த வருஷம் ஐந்தாம் திருவிழாண்டு எங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே எங்களை அழைத்த தந்தையவர்களுக்கும் இணை பங்கு தந்தையர்களுக்கும் அஞ்சு குட்டுவளை பங்கு இறைமக்களுக்கும் எங்கள் மூவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் ஜபங்களும். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட குடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.
துதிக்குரிய பரிசுத்தர் பரம திவ்ய நற்கருணைக்கு